ரெசிபி வந்து கத்திரிக்காய் முருங்கை மாங்காய் போட்ட காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து வெந்தயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பில, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 கப் சின்ன வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன், 2.5 டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், இதுக்கு வந்து கொஞ்சம் முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 4 கத்திரிக்காய், 2 பெரிய முருங்கைக்காய், 1 மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் தேவையான உப்பு. நம்ம மாங்காய் சேர்க்கறதுனால எலும் புளி வந்து சின்ன சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். பேன் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாயிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஜீரகம், வெந்தய ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து பொரியட்டும். வெந்தய ஜீரகம் வந்து பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கி வச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்தாச்சு. காய் சேர்த்து லைட்டாக வந்து பிரட்டி மட்டும் விட்டுருங்க. பிரட்டி விட்டுருங்க. இந்த காய் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய் வந்து எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், அப்புறம் கொழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு லைட்டாக பரப்பி மட்டும் விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். மசாலா வந்து வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு லிட் போட்டு மூடிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியும் மாங்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு வந்து கொதிக்கட்டும். ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் சிம்லியே இருக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து குழம்பு வந்து இறக்கிடலாம். பாருங்க, குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. நான் 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து வெள்ளத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கார குழம்புக்கு வெள்ளத்தூள் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடியாச்சு. நீங்களும் உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.